இன்றைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம் வாங்க தியானிக்க போகலாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ we greet you all in the name of our Lord Jesus Christ. எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரம் 6வது வசனம். The book of Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God. Because anyone who comes to him must believe that he exists, and he rewards those who earnestly seek him. பலன் என்பது நம்மை மேன்மைப்படுத்தும் ஒன்று ரிவார்ட்ஸ் will bring greatness in life பலனை பெறுவது என்றால் இப்பொழுது நாம் இருக்கும் நிலையை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு செல்வதாகும் ரிவார்ட்ஸ் will take you to the next level in life கர்த்தர் நம்மை எடுத்து இப்பொழுது இருக்கும் நிலையை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு வரும்படி பலன் அளிக்கிறார் God rewards you so that you can go to the next level in life கர்த்தரை தேடுகிறவர்கள் உயராமல் இருக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது Those who seek God will certainly be rewarded ஆனால் இன்று அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால் பட் இஃப் யூ ஆஸ்க் வாட் இஸ் ப்ராப்ளம் ஃபார் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள் They do believe that God exists. But they do not believe that God rewards those who earnestly seek Him. There are very few who believe this. In the book of 1 Timothy, chapter 6, verse 6, St. Paul says that godliness with contentment is great gain. When you live a godly life, தேவன் மிகுந்த பலனை கொடுக்கிறார் என்று சொல்கிறார் God rewards you

That you should remember your Creator in the days of your youth. Karenum.

God சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது when we hearken to the voice of God அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் போது and when we believe that he rewards us அவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் we see the blessing that the Lord showers upon us அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது

மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இஃப் யூ ரீட் சம் 1 வெர்ஸ் 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது இட் சேஸ் blessed is the man who delights in the law of the lord and in his law he meditates day and night அவன் இல்லாமல் போவான் என்று வேதம் சொல்லவில்லை இட் டசன்ட் சே தட் ஹி will not prosper கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது பட் இட் சேஸ் blessed is the 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 man who delights in law law of the Lord and on his law, he ஏன் என்றால் அவனுக்கு என்ன நடக்கும் என்றால் பார்க்கிறோம் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைபுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று He is like a tree planted by the streams of water, which yields its fruit in season, and whose leaves do not wither, and whatever he does prospers. And this is the reward of the Lord. Those who live for the Lord and seek the Lord are rewarded.

என்ன பலன் கொடுக்கிறார் என்றால் இஃப் வாட் கண்டிவார்ட் கிவ் நம்முடைய இதயத்தின் எல்லாம் கேட்டு எது வேண்டும் என்று வேண்டிக் He knows the desires of our hearts. And the psalmist says that He gives our desires. He will fulfill all your desires and your longings. The psalmist says that the Lord will answer all our prayers. If you read from the book of Ruth, chapter 2, verse 12.

Although Ruth, who was a Moabite woman, she believed in the God of Israel. And because she believed that the Lord will repay her, we see that the Lord richly rewarded her. Because she came under the Lord's refuge, we see in the Bible that she was richly rewarded.

வணக்கம் நண்பர்களே தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்க